ஹே ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ட்ரீம் லெவனில் பற்றி ஒரு ட்ரிக்ஸ் உங்கள்கிட்ட சொல்லப்படும் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ட்ரிக் நானும் கொஞ்சம் மேட்சஸ் யூஸ் பண்ணி நானும் ட்ரீம் லெவனில் ஹெச் டு எச் கான்ண்டஸ் வின் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அது என்ன டிப்ஸ்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ட்ரிக்ஸ் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இன் கேஸ் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் ஓகே நல்லது தான் பட் இருந்தாலும் நான் லாஸ்ட்டு கொஞ்சம் மேட்ச்சாக இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எட்டு டு எட் காண்டெஸ்ட் வின் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த ட்ரிக்ஸை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் டிரீம் லெவலில் கண்டஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இல்லை மேட்ச் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பர்ட்டிகுலர் சீரிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டீம் போடுங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து இந்த மாதிரி ஒரு சீரிஸ் வருது பார்த்திங்கன்னா ஸோ அந்த சீரீஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டாட்ஸ் எடுத்து டீம் போடுங்க ஏன்னா அதில் ஆறு பிளேஸ்லாம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அவங்கள பற்றி ஸ்டாட்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம அந்த ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து டீம் போகிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் டீம் கிடைக்கும் இப்போ அதே மாதிரி ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நிறைய மேட்சஸ் இருக்குது டொமெஸ்டிக் மேட்ச் நிறைய மேட்சஸ் வரும் ஸோ இந்த டொமஸ்டிக் மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ்லாம் நமக்கு சரியாக கிடைக்காது ஸோ அதனால் என்ன வேணா எதோ தானோன்னு ஒரு டீமை போட்டுட்டு நம்ம மணி லூஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா பர்டிகுலராக ஒரு சீரீஸ் எடுத்துக்கோங்க அதை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் வந்து டீம் போடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து ஐபிஎல் சீரிஸ் வருது உமன்ஸ் ஐபிஎல் இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஸோ இந்த மாதிரி லீக்ஸ் இந்த மாதிரி சீரஸ்லாம் எடுத்து நீங்கள் டீம் போடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஸோ இப்போ அந்த ட்ரிக் என்னென்னு சொல்லிடுறேன் இது ஒரு ட்ரிக்குன்னு விட இது ஒரு லக்கு தான் ஓகேங்களா அது என்னன்னா எர்லி ஜாயின் கான்டெஸ்ட் எர்லி ஜாயின் கான்டெஸ்ட்னா என்னென்னா இப்போது ஒரு டீம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் வந்து காண்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க ஸோ இப்போ செவன் ஓ கிளாக் மேட்ச்னால் நம்ம என்ன பண்ணுவோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து டாஸ் போடுவாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே லைன்ஸாக போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம காண்டெஸ்ட் ஜாயின் பண்ணுவோம் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம டீம் போட்டு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த எர்லி ஜாயின் கான்டெஸ்ட்னா இப்போ நீங்கள் செவன் ஓ கிளாக் மேட்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறங்க இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண காண்டெஸ்ட்டில் உங்கள் ஆப்பனெட்டு ஜாயின் பண்ணிருப்பாங்க ஓகேவா இன் கேஸ் உங்களோட ஆப்னென்ட்டுக்கு ஜாயின் பண்ண காண்டெஸ்ட் மறந்துட்டாருன்னா ஒன் ஆர் மெம்பர்ஸ் அனோனன்ஸாக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வின்னிங் பாசிபிட்டிஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு மெயினான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது நீங்கள் மறக்கக்கூடாது அந்த காண்டெஸ்ட்டு இன் கேஸ் நீங்கள் மறந்துட்டு உங்கள் ஆப்போனன்ட் கரெக்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ட்ரிக் ஹண்ட்ரட் பர்சென்ட் யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லையா ஏன்னா உங்க ஆப்போனன்ட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருப்பாங்க இன்கேஸ் அவங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் லக் பேஸ் பண்ணி ஒரு ட்ரிக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ட்ரிக் செஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் மறக்காம